வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லக்கே. சாப்பிட்டீங்களா? தோசை தோசை சாம்பா. நீனா சாப்பிட்ற தோசை சாம்பா? எங்க சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாம்பார் தொட்டு கூட அவன் நேற்று யாரை கேட்டுறாங்க சாம்பார் ரொம்ப சாம்பார் தொட்டுட்டியா? சரி கிட்ட வரவா. சரி ஓகே. இந்தா என்ன கிட்ட வர சொல்ல. இந்தாங்க வாங்கிங்க சாம்பார் ரொம்ப தொட்டுட்டான் ஆன்னு வாய் தர சொல்லு. சரி சரி சாப்பிட்டு சாப்பிட்டு சூடாக இருக்கு. ரைட் ஓகே. இன்னைக்கு வெறும் தோசை மட்டும்தான் இவனுக்கு. ஓ மறந்துட்டேன். என்னது இது? என்னது டிங்கு 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 டிங்கு. வாழைப்பழம் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு வெயிலுக்கு. சரி நான் புது வாழைப்பழம் வாங்கினு வரேன். நல்லதாக இருக்கு. கற்பூரை வாழை வந்து கற்பனை கூட நல்லாயிருக்கும். சரி ஓகே. என்னடா எறும்பா வருது? சாப்பிட்டு முடிச்சு எங்கள் அப்பா இன்னும் வந்து நைட்டு பால் பண்ணி கேட்டார். போய் அவர் எடுத்துன்னு வந்துடுறேன். இன்னமும் சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன். நான் நடித்த அடுத்த படம் மை நேம் இஷ். இது வந்து மன உளைச்சல் வந்து 10 நிமிஷம்தான். அடுத்து நான் பண்ணியிருக்கிற படம் முக்கியமான விஷயம் தான். படம் பேர் மை நேம் இஸ். ஒன்னேக்கல் மன்னர படம். அது வந்து முடிஞ்சிச்சு. டப்பிங் மட்டும்தான் இருக்குது. சில இடத்துல டப்பிங் இருக்குது. லாக்டவுன் முடிஞ்சோன்னே டப்பிங் போய் பேசணும். சும்மாட்றா. இப்போ ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணும். என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. சூரிய கம்முனரு வினோத் இப்போ தான் ஃபோன் பண்ணார் எனக்கு. நான் இப்படி திருப்பிக்கிறேன். வினோத் இப்போ தான் ஃபோன் பண்ணார் எனக்கு. பண்ணிவிட்டு இந்த போஸ்டர் டிசைன், இப்போ நான் நடித்த படத்துக்கு போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கு யாருனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருந்துச்சுன்னா இருங்க இருறா இருறா. கீழே ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், வினோத்துடைய நம்பரு. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வினோத் கிட்டே பேசுங்க. ஒரு 4-5 போஸ்டர் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க வாட்ஸ்அப்லேயோ இல்லாட்டி அவர் இமெயில் மெயில் ஐடிக்கோ. அது செலக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எங்களோட எங்கள் டீமில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஓகேவா? எங்கள் டீமில் யார் இருக்குதுன்னா டைரக்டரு நான், ரம்யா, அட்வொகேட்டு புவனா, அப்புறம் வந்து டாக்டர் கணேஷ். 5 பேர் வந்து டீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணப்புறம் எங்களோட டீமில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? பேச விட மாட்டேங்கிறேன். நான் கதை சொல்லடா பேசுகிறேன்டா, படத்தை பற்றி பேசுகிறேன்டா. ஓகே, நான் கீழே வந்து வினோத்துடைய ஃபோன் நம்பர் தரேன், கான்டெக்ட் பண்ணுங்க. போஸ்டர் டிசைன் எனக்கு தெரியல அதை பற்றி. சரி ஓகே ஓகே. நிசாப் 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 மன உளைச்சல் மன உளைச்சல் பண்ணிட்டேன். அடுத்த படம் மை நேம் இஸ். ஓகே, பேச விட மாட்டேங்கிறானே. சரி மேலே போய் அப்பாவுக்கு பால் எடுத்துருந்தாரு. பால் பீன் ஒரு சின்ன போஸ்டர் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அது இன்ஸ்டாகிராமில் நான் போடுவேன், நைட்டு போடுவேன் பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி சுரேஷ் பாபு 19700. அதில் எல்லாம் டிக்டாக் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? பேசுகிறேன்டா, பேசுறது விட மாட்டேங்கிறான். இவன் எதிர்க்கு பேசுகிறானே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறான். சரி சாப்பிடு. அப்புறம் அவ்வளோதான். போஸ்டர் டிசைனுக்கு எங்களுக்கு ஆட்கள் வேண்டும். பக்கா பண்ணிட்டுன்னா எங்கள் கூட நீங்கள் வந்து கண்டினியூவாக எங்கள் டீமோட ட்ராவல் பண்ணலாம். ஓகே, வினோத் சார்கிட்ட நம்பர் கீழே கொடுக்குறேன், டைரக்டர் வினோத் நம்பர். ஓகே தேங்க்யூ. மேலே போய் பால் பண்ணி எடுத்து வந்துடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சுரேஷ் பாபு 19700. உள்ளே போய் பாருங்கள். என்னோடய டிக்டாக்லாம் இருக்கும். இன்னைக்கு நைட்டு அந்த மை நேம் இஸ் போஸ்ட்டும் நான் போடுறேன். வாசனை இருக்கா? சாம்பார் வாசனை இருக்கா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சரி ஓகே. மேலே போய் வந்து கிளீன் பண்ணுறேன். பால் கொடுத்து வந்து கிளீன் பண்ணுறேன். வர வர இருக்கு. பால் பண்ணி வந்துச்சு. சூடாக இருக்கும் சூடாக இருக்கும். ஆரட்டும் கொஞ்சம் ஆரட்டும் ஆரட்டும் ஆரட்டும். பால் பண்ணி எங்க வாங்குவீங்க? எங்க வாங்குவீங்க பால் பண்ணி? நான் சின்ன வயசுல இருப்போம். பால் பண்ணி எங்க வாங்குவீங்க? எங்க அகர்வால் கோவிந்தப்பன் ஆகேசி கந்தசாமி கோயில் கிட்ட அகர்வால் அங்கதான் பால் பெண்ணி வாங்குவாரு. அப்ப பால் பெண் நிறைய இடத்துல கிடைக்காது. இப்ப அடையாளம் போ நிறைய இடத்துல பால் பெண் நல்லா இருக்கும். ஓகே 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 ஓகே. எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்டுருக்கீங்கல்ல? ஹோட்டல் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கீங்கல்ல? எல்லா ஹோட்டலும் சாப்பிட்ருக்கீங்க. கணேஷ் பவன், சரண பவன். ரைட் ஓகே. சாப்பாட்லையே என்ன பிடிக்கும்? சாப்பாட்லையே சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்? டிஃபன் டிஃபன் டிஃபன்
பிரகாஷ் பவன் எங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் எது சாப்பிடுறதுக்கு? பிரகாஷ் பவன்ல என்ன சாப்பிட பிடிக்கும்? என்ன சாப்பிட பிடிக்கும்? இட்லியா, தோசையா, என்ன பிடிக்கும்? தோசை, மசாலா தோசை. மசாலா தோசையா? சரி, ஓகே ஓகே ஓகே. இவருக்கு வந்து எப்போ பாருங்க, ஹோட்டல் போனால் மசாலா தோசை, இங்கே சங்கீதா பவனுக்கு மசாலா தோசை ஹோட்டல், அங்கே போ மசாலா தோசை சாப்பிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பார்சலத்துக்கு வந்து அந்த தோசை உள்ள அந்த மசாலா குழக்கணும்னு தோசை ஒரு மாதிரி ஆயிடும். ஆனியன் ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை பிடிக்கும்ல? சரி ஓகே. உங்களுக்கு எட்டு பசங்க, எட்டு பசங்க இல்ல, எட்டு பசங்க, எத்தனை பசங்க? மூணு ஆப்பிள பசங்க, நாலு பொண்ணுங்க, அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இறந்துட்டாங்க. அப்புறம் என்ன கேக்குறது? ஒரு பொண்ணு இறந்துச்சு, இருக்காங்க. ரைட், ஓகே ஓகே. அடுத்து எட்டு பசங்க இல்லையே, யாரு அதிகமா அடி வாங்கினது? எட்டு பசங்க இல்லையா, யாரு அதிகமா அடி வாங்கினது? அடி வாங்கினது யாரு? நீங்க அதிகம் அடிச்சிருக்கீங்க, யாரு அடிச்சிருக்கீங்க அதிகமா? பசங்க அடிச்சதே இல்லையா? என்னெல்லாம் அடிச்சதே இல்லையா? என்னதான் அம்மா அடி வாங்கிருக்காரு? அதான் கேக்குறாங்க, யாரு அதிகமா அடி வாங்கினது? நான் தான் என்ன கேட்காமிக்கிறாரு, அட்டி நாட்டி பயங்கரமா அடிப்பாரு, அதான் கேட்டேன். ரைட், ஓகே ஓகே. வேற என்ன? சரி, பால் ஆகுது, பால் பின்ன ஆகிடுது. நீங்க பால் பின்ன சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு ஏற்கனவே சொல்லுங்க, ஒரு ஒரு மீல்ஸ் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகும் இல்லையா, அந்த மாதிரி இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் சில சமயம் ஒரு சாப்பாடு வேணுவார், இந்த மாதிரி ஒரு பால் பெண்ணி கொடுத்துட்டார்னா சூப்பராக இருக்கும். ஓகே, அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. ஹாய், இன்னி உங்ககிட்ட பேசலை, அப்பா கிட்ட தான் பேசுகிறேன். ஆ, என்ன சொல்லு பார்த்தீங்களா, எட்டு பசங்களில் ஒரு பையன் ஆரம்பத்தில் ஒருத்தன் இறந்துட்டான். அப்புறம் ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. டெலிவரி இருப்போம், உப்பு போட போனோம், மாஸ்க் போட மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, மாஸ்க் போட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த டைம்லாம் பேச முடியும், சூரியத்துக்கு பேச முடியல. அவ்வளோ அவ்வளோன்னு அப்பாடி, இன்னும் சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். சொன்னார் பார்த்தீங்களா, இந்த எங்கள் அப்பாவுக்கு எட்டு பசங்கள்லையே அதிகமாக அடி வாங்கினது, செம்ம அடி வாங்கினது நான் தான். அவரே சொல்கிறார் பார்த்துங்க, ஐயோயோ அடிப்பார் பாருங்க, கட்டை பிஞ்சளவு அடிப்பார். அடித்து ஒரு அடி வாயில் ரத்தம் ஊற்றுது. அப்படியே ஸ்கூல் போயிட்டேன், 5வது 6வது படிக்கிறப்போ. அங்கே இருக்க டீச்சர்ஸ், டீச்சர் பேர் கூட ஞாபகம் இருக்குது, சுசீலா டீச்சர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து அப்போ வந்து கறிக்கந்த இருக்கு இல்லையா, கறி துணி, அதை வந்து எரித்து அதை வந்து உருண்டையாக்கி உதட்டெல்லாம் வச்சாங்க. மண்டை அடித்து நல்லா பாருங்கள், எல்லாருமே இந்த பக்கம் தான் தலை வருவாங்க, நான் மட்டும் இந்த பக்கம் மாறி இருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோலையும் ஆப்போசிட் டைரெக்ஷன் எல்லாம் இப்படி வரணும், நான் இப்படி தான் மாறி இருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த பக்கம் தான் ஒட்டு எடுக்கணும், இந்த பக்கம் எடுக்க முடியாது. எங்கள் அப்பா இந்த வாட்டி சின்ன வயசில் வந்து அடித்தார், அந்த நின்று போயிருக்காங்களே தொடப்போம், அதில் வந்து திருப்பி அடிக்கிறப்போ அதில் ஒரு ஆணி இருந்திருக்கு, போட்டு அடித்தார். அடித்தோன்னே தள்ளு போய் அந்த ஆணி சொருவிடுச்சு, ஊத்துது ரத்தம், நான் பிடிச்சிருக்கேன் சொல்லிட்டு வலிச்சிட்டார். வலிச்சோன்னு பாரமாக கிழிஞ்சிச்சு இந்த இடத்துல, அவ்வளோதான், கிட்டத்தட்ட ரொம்ப நாள் காயமாக இருந்துச்சு, அப்புறம் காஞ்சிச்சு. அப்புறம் இப்படி வரனா வகுடு வரல சொல்லிட்டு இப்படி வர ஆரம்பித்தேன். அதனால தான் நம்மளுக்கு இதே பக்கம் வர ஆரம்பிச்சுட்டு, அதான் அதெல்லாம் மறக்க முடியாது சில சமயம்.
உண்மையிலும் அதுதான், எட்டு பசங்களும் ஜாஸ்தி அடி வாங்கினது நான் தான், இப்போ பார்த்துக்கிறதுக்கு நான் தான். முருங்கை மரத்தை உடச்சி வளர்க்கணும், ஆம்பளை பையனை அடித்து வளர்க்கணுவாங்க, அதான் போயின்ட்டுருக்கு. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் பேசினதை பார்த்து பிரதர் ஒருத்தராரு குப்பத்தொட்டு போயிட்டு வந்தாச்சு. சில பேர் வந்து இந்த மாதிரி ரோட்டில் வந்து பேசின்னு போகிறது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு என்ன, நம்ம பாட்டு பேசின்னு போகிறோம், பார்க்குறவங்க பார்த்துன்னு போட்டோம். சில பேர் கூச்சப்படுவாங்க, சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் அசிங்கப்படுவாங்க. நாம்பளாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம பாட்டு பண்ணு போயினே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? இன் சரி, வீட்டுக்கு போகலாம். யாரும் நிற்கிறாங்க என்ன பார்த்துன்னு. நீங்கள் ரோடாக பாருங்கள், இவ்வளோ காலியாக இருக்குது, ஒரு ஆள் கூட வெளியே இல்லை. இதுதான் தம்பனையில் வைப்பேன் நினைக்கிறேன். எல்லாம் வேலை முடிஞ்சிச்சா? ரைட், ஓகே, குட் நைட். குட் நைட். நல்ல கண்ண பார்க்கணும். நல்ல கண்ண பார்க்கணும். சரி சரி. பாபு டாப்பின்னு தாக்கா? ஸ்டாண்டு. பாபு ஆத்து போச்சு. ஸ்டாண்டு மேலே இருக்கு, மேலே இருக்கு. ஓகே, குட் நைட். ரைட், தூங்கு, நாளை காலை பார்க்கலாம். எங்கள் அப்பா வெளியே காற்று வாங்கிட்டு இருக்காரு. ரைட், குட் நைட். குட் நைட். குட் நைட். சப்பாடி தமிழ் வந்து முடிச்சு. ரோசியே, ரோசி, ரோசின்னு ஒன்று இஷ்ட திரும்பி பார்க்குறேன். இந்த பால் சாப்பிட்றியா? வரியா ரோசி? என்ன பார், இங்கே பார், என்ன பார், பாய் சொல்லு, குட் நைட் சொல்லு. போந்துச்சு, என்ன மேலே போகலாம். வரியா, வரியா, பா பா, வரியா ரோசி. தான் இந்த என்ன பார், என்ன பார், இந்த என்ன, அவ்வளோதான், அட்டைக்கு ஆரம்பிச்சு. அது சீன்லாம் காமி, இங்கே பாருங்க. இப்போ இந்த ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு ரோசி. இந்த 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 இந்தா, இங்கே வா, இல்லை இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ம், முன்னாடி சொல்லு ரோசி. இந்த சூரிய கூப்பிட்றவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. பூனை, எங்கள் அப்பா, நான், என்னை வந்து நிறைய பேர் வந்து ஐயோ கண்டென்ட் போடு, கண்டென்ட் போடுன்றாங்க. சத்தியம் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல. கண்டென்ட் போடலாம், சப்ஸ்கிரைபர் கம்மியாயிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு கம்மியானாலும் சரி, ஜாஸ்தியானாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். எனக்கு கண்டென்ட்லாம் போட தெரியாது, அதான் உண்மை. இருக்கிறதா அப்படின்னு நான் வீடியோவாக போடுறேன், நிறைய பார்க்குறேன், ரசிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி வந்து இப்போ விசு படம் பார்த்துருப்பீங்க, குடும்பம் ஒரு கதவும், சம்சாரம் வந்து மின்சாரம், அந்த மாதிரி குடும்பம் வரவு நல்ல ஒரு அந்த மாதிரி இந்த ஒரு குடும்பம்னு வச்சிங்களேன். வீடு மனைவி மக்கள் படம் பார்த்துருப்பீங்க, அதே ஸ்டோரி தான் இங்கே நடக்குது. அந்த படம் பாருங்கள், வீடு மனைவி மக்கள், உறவு நல்ல உறவு படத்தில் ஆ போடணும் சொல்லுங்க, கூப்பிட்றாரு. ஆ, குட் நைட். ஆ ஆ, நீ காலை காலை 6 மணி காப்பி. ஆ காப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலை முடிஞ்சிச்சு. ஃபுல் லைட் இருக்குது, எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. கொண்டாரம் உட்காந்துருவாரு. பாய், குட் நைட், கை காமி. ஹாய், தெரியலையே கை காமிக்கிறது? ஆ, ஐயரு பார்க்கல, தெரியுதான்ட்டு. எங்க? ஆ, தெரியுது தெரியுது தெரியுது. குட் நைட், குட் நைட், குட் நைட். அவ்வளோதான். ஆ, நாளைக்கு காலை என்ன கிழமை? நாளைக்கு என்ன கிழமை? என்ன பண்ணோம் எடுத்துட்டா மாப்பிள்ள? ஐயோ, ஆ டீரியூஸா கேட்குதுங்களா, கத்துறது ஆளு தாங்க. இன்னைக்கு கடமை முடிஞ்சிச்சு, நாளைக்கு கடமை தொடரும். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பார்க்கலாம். ஓகே, பாய்.